இன்றைய நாளிதழ்களின் முதல் பக்க செய்திகளை பார்க்கலாம். தினத்தந்தி முதல் பக்கத்தில் களங்கம் விளைவிக்க வேண்டாம் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலைக்கு காவல்துறை கண்டனம் தெரிவித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. தினமலர் நாளிதழின் முதல் பக்கத்தில் கோவையில் குறிப்பிட்ட இடத்தில் கார் வெடிக்கச் செய்தது ஏன் என்பதில் பிடிபட்ட இருவர் தொடர்ந்து மௌனமாக இருப்பதாகவும் அவதூறு கருத்து பதிவிட்டதற்கு ரங்கராஜன் மன்னிப்பு கோரியது ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இனி தினமணி நாளிதழில் இடம்பெற்றுள்ள முதல் பக்க செய்திகள். பயங்கரவாதத்துக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை என ஐநா மாநாட்டில் தீர்மானம். முதல்வரின் பசும்பொன் பயணம் ரத்து. தொடங்கியது வடகிழக்கு பருவமழை ஆகிய செய்திகள் உள்ளன. அடுத்ததாக இந்து தமிழ் திசை நாளிதழின் முதல் பக்க செய்திகள். கார் சிலிண்டர் வெடிப்பு விசாரணையில் புதிய தகவல். தமிழகத்தில் 4 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு ஆகியவை இருக்கின்றன. அடுத்தது தி இந்து ஆங்கில நாளிதழில் இடம்பெற்றுள்ள முதல் பக்க செய்திகள். இருமடங்கு அதிக விளைச்சல் தரக்கூடிய புதிய நெல் ரகங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அதிக சாகுபடி. அனைவருக்கும் பாதுகாப்பானதாக இணையதளம் அமைவதை உறுதி செய்யவே சட்டத்திருத்தம். கோவையில் பந்துக்கு அழைப்பு விடுத்த பாரதிய ஜனதா நிலைப்பாட்டில் மாற்றம் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இனி தி டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழின் முதல் பக்க செய்திகள். கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் டிஜிபி அலுவலகம் விளக்கம். பொது சிவில் சட்டத்தை உருவாக்க குஜராத் அரசு குழு அமைக்க உள்ளது. புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகள் எந்த ஒரு சமூக வலைதளத்தையும் குறிவைத்து மாற்றம் செய்யப்படவில்லை. தென்கொரியாவில் ஹாலோவீன் கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகள். தெலுங்கானாவில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சித்த 3 பேரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவு. டெல்லியில் விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு காற்றின் வேக அதிகரிப்பே காரணம். ஞானபாபி விவகாரத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு அதிகாரம் வழங்க முடிவு. கல்வி சேவையாற்றிய அயர்லாந்து கல்வியாளர் 62 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை விட்டு வெளியேறுவது. சிறையில் சாட்சிகளை டெல்லி அமைச்சர் சந்தித்ததாக அமலாக்கத்துறை தகவல் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் இடம்பெற்றுள்ள முதல் பக்க செய்திகள். சமூக வலைதளங்களை பயன்படுத்தி செயல்படும் பயங்கரவாத குழுக்கள். கோவையில் 6 கோவில்களில் தாக்குதல் நடத்த திட்டம் என காவல்துறை சந்தேகம். 25 பொறியியல் கல்லூரிகளில் 1 இடங்கள் கூட நிரம்பவில்லை. தென்கொரியாவில் 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. பொது சிவில் சட்டத்தை உருவாக்க குஜராத் அரசு குழு அமைக்க உள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை. இம்ரான்கான் பேரணி ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தி எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழில் சமூக வலைதள பயன்பாட்டாளர்களுக்கான குறைதீர் குழுக்களின் கட்டமைப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு என்பது பிரதான செய்தியாக இடம்பெற்றுள்ளது. டுவிட்டர் நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்ட பராக் அகர்வாலுக்கு குவியும் பாராட்டு. ட்விட்டர் தளத்தில் பாட்களை கட்டுப்படுத்துவதில் பிரான்ஸ் நிறுவனம் உதவவிருப்பது. ஊதியம் வழங்குவதில் ஆண் பெண் பாகுபாடுகளை களைய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்திருக்கும் நடவடிக்கை மற்ற நிறுவனங்களுக்கு ஊக்கமாக அமையலாம் என்ற செய்திகள் முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளன. மின்சார வாகன நிறுவனங்களில் தனியார் முதலீடு இந்த ஆண்டு 1 பில்லியன் டாலர்களை தாண்டும். மாருதி சுசுகி நிறுவனத்தின் மூலதன செலவு 40% அதிகரிப்பு. ஸ்லைஸ் நிறுவனம் தனது கிரெடிட் கார்டுகளை நவம்பர் மாதத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பது. வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கப்படும் கட்டணம் குறித்து வாடகை வாகன செயலிகள் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது. ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு குழுவின் டெல்லி தீர்மானம். பொது சிவில் சட்டத்தை உருவாக்க குஜராத் அரசு குழு அமைக்க உள்ளது ஆகியவையும் முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளன.